என் சகோதரிகளின் மகிழ்ச்சியை என்னோடய மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிட்டு செயல்படுறேன். இன்றைக்கி ஒரு செய்தியை பார்த்தேன், கோவையில் ஸ்டெஃபன் என்கிற ருமோனியா நாட்டை சார்ந்த ஒரு பயணி சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு, பார்த்துருப்பீங்க ஒரு வேளை நீங்களும். பேருந்தில் மகளிர் இலவசமாக பயணம் செய்கிறத பார்த்து இந்த திட்டத்தை பற்றியும் திமுக அரசு கொண்டு வந்திருக்கிற திட்டங்களை பற்றி தன்னுடைய நண்பரான கோவையில் இருக்கக்கூடிய டாக்டர் கோகுல் என்பவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். கழகத்துக்காக உள்ளாட்சி தேர்தலில் கழகத்துக்காக ஆதரவாக வாக்கு கேட்டு இருக்கார். இப்படித்தான் இந்த அரசோட திட்டங்கள் அமைஞ்சிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாலின் ஒரு திட்டத்தை அறிவிச்சுட்டு கோட்டையில் உட்கார்ந்திருப்பவன் அல்ல. மக்களோடு மக்களாக நாள்தோறும் இருந்து அந்த திட்டம் எப்படி செயல்படுகிறது என்று ஆய்வு